தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநில அமைச்சருமான துரைமுருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அந்த தொகுதிக்கு உட்பட்ட குடியாத்தம் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய துரைமுருகன் திமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் நலன் கருதி செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் வாயிலாக இந்தியாவிற்கே தமிழகம் எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக பிரச்சாரத்தால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என துரைமுருகன் விமர்சித்தார். பாஜகவின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சரும் நீலகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூர் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மத்திய அரசின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்ட அவர் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நிர்வாகி 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தி டெல்லியில கைது செய்யப்பட்டிருக்கான். அரசியல் கூட்டணி சேர்றவன் போதைப் பொருள் கடத்தல கூட்டணி சேர்ந்திருக்கிறான். யாரு? திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்ந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியில் அமர்ந்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த 10 ஆண்டுகளாக மௌனம் காத்துவிட்டு தேர்தலுக்காக கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். கச்சத்தீவை மீட்க அஇஅதிமுக தொடர்ந்து போராடி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மக்களவைத் தேர்தல் நாட்டின் ஜனநாயகத்தை தீர்மானிக்கிற தேர்தல் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் ஜனநாயகத்தையும் மக்களாட்சியையும் பாதுகாக்க திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். இது 2வது சுதந்திரப் போர் என்றும் நமது சந்ததியினர் ஜனநாயக நாட்டில் வாழும் சூழலை உருவாக்கித் தர வேண்டும் என்றும் வைகோ குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை பின்பற்றுகின்ற ஒரு எடுத்துக்காட்டான ஆட்சியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்றால் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்று கேட்டால், எங்கோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கனடா தேசத்தினுடைய அதிபர் ட்ரூடு அவர் சொல்லுகிறார், இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது அல்லவா, அந்த தென்னிந்தியாவிலே ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை அவர் மாநிலத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார், வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ம் கட்ட பணிகளுக்காக 7800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து ஒடசல்பட்டி கூட்டு ரோட்டில் பிரச்சாரம் செய்த அவர்
முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தருமபுரியிலிருந்து திருவண்ணாமலை வரை 4 வழி சாலை அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். வத்தல்மலை கிராமத்திற்கு தருமபுரியிலிருந்து புதிய பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அரசு மருத்துவமனை புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யாத மத்திய அரசு பெரிய தொழிலதிபர்களுக்கு மட்டும் 17 லட்சம் கோடி வரை கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசுகையில், நாடு முழுவதும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 32 நாட்களாக மத்திய அரசு குறைத்துவிட்டதாக கூறினார். தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும், பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து வங்கிகள் குறைந்தபட்ச இருப்புத்தொகை வைக்கவில்லை என கூறி பணத்தை எடுத்துக் கொள்வதாகவும் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இன்னைக்கு வாழ வழி இல்லாத பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற அந்த திட்டத்தை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகள் அன்னைக்கு போராடி நாங்கள் வாங்கி கொடுத்தோம்.